சார் அந்த டேரக்டர் போட்டால் நல்லா இருக்கும் சார் அவர் சார் அந்த டேரக்டர் சூப்பராக இருப்பார் சார் ரவிக்குமார் நல்லா இருக்கும் சார் ஐயையே எல்லாம் பழசாயிட்டு ஆ பழசா சார் சித்திக் சார் அமைச்சிருக்கலாம் ஐயையே ரொம்ப பழசு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி தான் அவர் தெரியாது சாதாரணமாக அசிங்கப்படுத்துறாங்க ஏன் இவர் நல்லா இருக்குமாப்பா அது எந்த தரப்பா அவர் ஃப்ரெண்ட்ஸ் எத்தரலப்பா தெரியாது பழைய பீஸ் எதெல்லாம் அப்படிங்களா நான் அப்படியே நொந்து உட்காந்துட்டேன் என்ன அப்படியா அதான் சொல்லுவார்ல ஒருத்தன் ஒரு பழைய உடத்துல என்ற ராகு சொல்லுவார் ஏய் இது என்ன ஊசியை போடுவாரு ஏது பழைய ட்ரீட்மெண்ட் யாம்ப உங்கள் அம்மா பழசு உங்கள் அப்பா பழசு உங்கள் அக்கா பழசு எல்லாத்தையும் ஊசி போட்டு க்ளோஸ் பண்ணிடுவா ரொம்ப பேசினே பார்த்துக்க விஷ ஊசி போட்டு கொண்டுமா பழசுனாவே அழியனுங்கிறான் என்னடா பழசு தானே அது ஓல்டிஸ் கோல்டும்பாங்கல்ல பெரிய நல்ல சிறந்த டேட்டில் அவங்களாம் இன்னும் அவங்க நம்ப திறமசாலியாக இருக்காங்க அதெல்லாம் பழசு சார் இன்னைக்கு காலம் வேறு சார் சினிமாவே வேறு சார் என்னடா சினிமா வேறு நல்ல கதை நல்ல கருத்துள்ள படத்தை சொல்கிறது தான் சினிமா வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு கன்றாவியாக இருக்குது அவன் எதிர்பார்த்தவங்க இல்லைன்னா படம் எனக்கு பிடிக்கலங்க சார் மொக்க அப்படிங்களா அசிங்கமாக பேசுறாங்க வச்சு செஞ்சுட்டாங்க இதெல்லாம் இந்த கெட்ட வார்த்தை அதெல்லாம் மூலம் அந்த வார்த்தையை மூலம் தடை விதிக்கணும் நல்லாவா இருக்குது ஒரு படம் நல்ல கதை நல்ல குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கணும் பிள்ளை குட்டியோட போய் பார்க்குற மாதிரி ஒரு படம் வந்துச்சுன்னா என்ன படமா அப்படிங்கிறாங்க கஷ்டமாக இருக்கு சார் நீ எதுக்கு இப்போ நான் உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்துருந்தேன் நீ ஆளாளுக்கு கடையை தொடர்ந்து அவன் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறான் போகிறான் ஏய் ஏ ஏ இவர் என்ன அப்படி பேசுகிற ஏ ஏ நீ என்ன ஏ இந்த மாதிரி ஒன்றையே இப்போ தெரியாதா நீ ரொம்ப யோசிக்குமா அப்படிமா ஆரம்பித்தான் ஏ திமுரு உனக்கு அப்படிமா நீ பேசிட்டு போய் இருந்தவன பேசி போ சரி சார் விமர்சனத்துக்கெல்லாம் நம்ம வந்து தலை வணங்கக்கூடாது நல்ல விமர்சனம் இருக்கணும் நல்ல நியாயமாக இருக்கணும் கண்டிப்பாக தவறான ஒரு அசிங்கமாக பேசுகிறத கவர்மெண்ட்டு அது யார் அதுக்கு பொறுப்போ அது தயவு பண்ணி கையெடுத்து கும்புறேன் அந்த கவர்மெண்ட்டை தயவு பண்ணி இதுக்கு மூலம் தடை விதிக்கணும்